இன்னைக்கு நம்ம கிழங்கு கூட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து, கிழங்கு மயக்குனது அந்த மாதிரி ரெண்டு டைப்பா சொல்லுவோம். வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். கிழங்கு சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, கிழங்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, இதுல தேவையான அளவு நம்ம போட்டா போதும். கொஞ்சமா நல்ல மிளகு, தேவையான அளவு தேங்காய், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தான் கிழங்கு கூட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம கிழங்கு வைக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ மிக்சியில நம்ம தேங்காயை அரைக்கணும். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், நல்ல மிளகு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு மூணு பல் போடலாம், கொஞ்சமும் புளித்தண்ணி. இதை வந்து ரொம்ப அரைக்க கூடாது, ஒரே ஒரு அடி தான் அடிக்கணும். இப்போ பாருங்க மிக்சியில அடிச்சாச்சு. இந்த அளவுக்கு தேங்காவை அடிச்சா போதும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு அரைச்சா பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு நம்ம லைட்டா ஒரு கிண்டு கிண்டி விடலாம். எல்லாம் வேகணும். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி திருப்பியும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க அந்த முதல் தண்ணியை வடிச்சு எடுத்துட்டோம். இப்போ திருப்பி நல்ல தண்ணி திருப்பி ஊத்தி திருப்பி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். நல்ல கிழங்கு மூங்குற வரைக்கும் தண்ணி ஊத்தி திருப்பியும் கிழங்கு வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்ப பாருங்க கிழங்கு நல்லா வெந்தாச்சு. இது நம்ம இனி வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க கிழங்க வடிச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இதுல போடணும். இதுல வந்து உப்பு போடணும். நான் உப்பு போட மறந்துட்டேன். அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், நல்லா இப்ப போட்டிருக்கேன். இப்ப பாருங்க அந்த அரைப்பெல்லாம் அதுல போட்டாச்சு, தேங்காய் அரைச்சு வச்சிருந்தோம்ல அதெல்லாம். தேங்காய் போட்டு ஒரு 2 கிண்டி கிண்டி அது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயும் கிழங்கும் கொஞ்சம் நல்லா அரைப்பு பிடிக்கும். இப்போ பாருங்கள் தேங்காய் கூட அந்த கிழங்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனைலாம் போயாச்சு. இனி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை அந்த மாதிரி ஏதாவது போட்டு நல்லா குத்தி நான் கிழங்கு வந்து நல்லா மசிக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. அம்மா இவ்வளோ நேரமே குத்தி குத்தி நல்லா மசிச்சிருக்காங்க. இந்த கிழங்கு கொஞ்சம் மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சில கிழங்குனா நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கீழே ஒரு துணி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு மசிச்சு கிழங்கு கூட்டு ரெடி. மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.